சிலியில கடந்த சில நாட்களாகவே இரவு நேரங்கள்ல அதிக மழை பெய்து வருவது, அது அந்த தாழ்வான பகுதிகளில் மழை நீரானது தேங்கி அது பல்வேறு தொடர் கதையாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இரு நாட்களுக்கு முன் பெய்த அதிக மழை, அதை தொடர்ந்து இரவு நேரங்களில் பெய்த மழை காரணமாக ராஜேந்திர நகர் அதாவது ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் 100க்கு மேற்பட்ட கோச்சிங் சென்டர் அங்கே இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் இருந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கேதான் தங்கி பயிற்சி எடுத்து வருகிறார்கள். இந்த ராஜேந்திர நகர் முழுவதிலும் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் வந்து இருக்கிறது. இங்கே தாழ்வான பகுதியும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கிறது. இந்த இதுல இருக்கக்கூடிய ரா ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் அப்படின்ற ஒரு கோச்சிங் சென்டர்ல தங்கி மாணவர்கள் படித்தும் அங்கே பயிற்சி எடுத்து வரைகிறார்கள். இந்த இன்ஸ்டிடியூஷன்ல தான் நேற்று என்னன்னா மழை அது தண்ணீர் வெளியே போகாத ஒரு சூழல்னால அந்த அந்த மையத்துல வந்து தண்ணீரானது பேஸ்மெண்ட் முழுவதுமே தண்ணீரானது மூழ்கி இருக்கிறது. இது இரவு நேரத்துல தங்கி இருந்த அதில் 10 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் ஆண், 2 பேர் வந்து பெண் மாணவிகள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேற்று இரவு மீட்கப்படும் முதல்ல 3 பேர்கள் காணவில்லை அப்படின்னு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்ற நிலையில் 3 சந்தேகத்தின் அடிப்படையில் 3 பேருடைய உடல்கள் வந்து தேடப்பட்ட நிலையில் 3 பேரோட உடல்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒருவர் தனியா சோனியா அப்படின்ற 25 வயது பெண் மாணவி, அதே போல ஸ்ரேயா யாதவ்ன்ற 25 வயது மாணவி இருக்காங்க. அதே போல நவீன் டால்வின்ற ஒருவர் மாணவர் இருக்கிறார். இவரும் இவங்க 3 பேருமே கேரளா மற்றும் தெலுங்கானா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் தொடர்ந்து இங்க பயிற்சி எடுத்து வந்த கூட சூழல்ல அதிக மழை காரணமாக இரவு நேரங்கள் கண்டு கொண்டு கடுமையான தண்ணீர் இருக்கும்போது அதை பார்க்காம அவர்கள் அந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சூழல்லதான் மாணவர்கள்ல இந்த உயிரிழப்புக்கு காரணமான அந்த இன்ஸ்டிடியூஷன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சக மாணவர்கள் அங்கு பயிற்சி எடுக்கக்கூடிய மற்ற பயிற்சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி மாணவர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. 100க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து கோஷங்களை அவங்க எழுப்பி வருவதற்கு என்ன மாதிரியான கோஷங்கள்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இனிகளா நடைபெற்ற வரையில் சட்டத்துக்குறமான நடவடிக்கைகள் இருக்கு. ஏன்னா ஒரு சட்டத்துலன்னா எக்ஸிட் வழி இருக்கணும், இந்த மாதிரியான சட்ட நடைமுறைகளை பயன்படுத்திட்டு வரணும். ஆனா அந்த எதுவுமே நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பார்த்ததுனாலதான் இந்த மாதிரியான விபத்துகளுக்கு காரணம். எனவே இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவங்களுடைய தொடர் விஷயமாக இருக்கிறது. இது மட்டும் இல்ல, கடந்த ஆண்டு கூட இதே போன்ற ஒரு பயிற்சி மையத்துலதான் தீ விபத்து ஏற்பட்டு 60 பேர் இறந்துட்டாங்க கடந்த வருடம். அதற்கு ஒரு வருடம் முடிவதுக்குள்ள இன்னொரு ஒரு 3 மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு இறந்தது சோகமா இருக்கிறது. இதே போன்று பல்வேறு இடங்கள்ல டெல்லியில பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அதிக மழை காரணமாக கடந்த முறை கூட ஜூன் மாதங்கள்ல பெய்த மழையினால 13 பேர் இந்த மாதிரி வெள்ளங்கள்ல தாழான இருக்கக்கூடிய இடங்கள்ல வெள்ளம் சூழப்பட்டு அது தண்ணி இருக்குன்னு தெரியாம நிறைய பேரு உயர்ந்திருக்கிறது. 13 பேர் உயர்ந்திருக்கிறதாக தகவல்கள். இது மாதிரி நிறைய இடங்கள்ல தண்ணீர் லாக் ஆகுறத சீர் செய்யணும் அப்படின்றதும் மாணவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஸோ தொடர்ந்து மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் இதன் உரிமையாளர்கள் யாரு? முதல்ல இந்த பயிற்சி மையத்தை குறித்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர் உரிமையாளர்களும் ஏன்னா இந்த விபத்துக்கு கோணங்களில் போலீசார் ஒரு புறம் வந்து விசாரணை நடத்தி வராங்க. இது குறித்து இன்னும் மேலும் விசாரணை உறுதிப்படுத்துவதற்காக அமைச்சர் அதிசயம் இதுக்காக பல்வேறு நடவடிக்கை எடுப்பதற்காக உறுதியளித்திருக்கிறார். ஸோ இது மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சோகமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கனால பயிற்சி மாணவர்களுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்றதுதான் மாணவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது.